செம்பரம்பாக்கம் ஏரியின் தந்தி கால்வாயிலிருந்து வரும் பாசன நீர், மாங்காடு பரணிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் மழைநீர் போரூர் ஏரியில் கலப்பது போல் கால்வாய் இருந்தது. இதனால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதை தடுக்க மழைநீர் அடையாற்றில் கலக்கும் வகையில் ஷட்டர் அமைத்துள்ளனர். 400 கன அடி நீர் வெளியேற்றும் வகையில் தந்தி கால்வாயின் புதிய ஷட்டரை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பதிப்பு அதாவது திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று சொல்லி அது திட்டத்தை வகுத்து அதுக்கு 120 கோடி ரூபாய் அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிதி தேவை என்று சொல்லி அந்த நிதியையும் ஒதுக்கி தந்து இன்றைக்கு அந்த பணிகள் இன்றைக்கு வேகமாக நடைபெற்று நேற்று தான் இன்றைக்கி அந்த பைபாஸ் புறவழி சாலையில் இருக்கிற ஒரு கல்வெட்டு, எதுவுமே கல்வெட்டே கிடையாது, புதுசாக ஒரு கல்வெட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி தான் அது வெளியே கொண்டு வந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அது இல்லாத 100 கல்வெட்டு ஒன்று போட போகிறோம். தள்ளி இப்போ முதல் கல்வெட்டு இப்போ போட்டுருக்குறோம். அது இல்லாத மதுரந்தபுரம் வழியாக ஒரு காவா இப்போ போட்டுருக்குறோம். ஆக இந்த பணிகள்லாம் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் எந்த காலத்திலும் எவ்வளோ மழை பெய்தாலும் இந்த பகுதிக்கு தண்ணியே தேங்காத ஒரு நிலையை நம்முடைய முதல்வர் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போது இந்த மழைக்கு இப்போ ஒரு கல்வெட்டு போட்டுக்கிறோம். இதுவே போதுமான இந்த தண்ணியெலாம் வெளியேற்றுவதற்கு அது தகுந்த இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.